ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിയയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യച്ച രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 12/8/2019 பிகாரி வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவாதசி. பிற்பகல் 2:26 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் மூலம். அதிகாலை 3:59 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிற தோஷங்களில் இருந்து விளக்கக்கூடிய, பிற தோஷங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டமும் நஷ்டமும் விலகி காசும் பணமும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அமையும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த பழைய பாக்கிகள் இன்றைய நாளில் வசூலாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் கௌரவம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிஸ்தையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிஸ்த எழுத்துக்கள் SK. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கலை பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனகதுர்க்கையம்மன். அதிஸ்தையன் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிஸ்த எழுத்துக்கள் OS. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிஸ்தையன் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிஸ்த எழுத்துக்கள் PE. பரபரப்பான செயல்பாடுகளால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் விலகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகரிக்கும். பொதுவாகவே ராசியிலேயே புதன் பகவானும் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும். வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தடுமாற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் அங்காளம்மன். அதிஸ்தையன் 5, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிஸ்த எழுத்துக்கள் EY.
உண்மையும் தனி தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். மாணவர்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு கல்விக்காக செலவுகள் அதிகரித்தால் கூட அதற்கு மேலான வரவுகள் மிகுதியாகும். உறவு வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். பொதுவாகவே சொந்தக்காரர்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளி அம்மன். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் HN. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பாக்கி நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் அதிர்ஷ்டங்கள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பொன்னான வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் EN. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் பெருமையும் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் கடக ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாரம் சுமக்கிறவங்க அல்லது துப்புரவு தொழிலாளிகளுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் DN. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதாவது ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு அமையும். பூமி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவம் உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி அம்மன். அதிஷ்ட எண் 6 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் HC. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுநாள் வரையில் இருந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷமும் அதே சமயத்தில் சாதுரியமான சூழ்நிலைகளும் அமையும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதியில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் MZ.
மனிதாபிமானமும் மனோவலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அதே சமயம் காவல் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரியறவங்க, பொது வாழ்க்கையில் உள்ளவங்க எல்லோருமே பெரிய பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உண்மையாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் OW. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்மராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் வந்து பெருமையான அளவுக்கு ஒற்றுமை மிகுதியாகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனகதாரா சோஸ்திரம் வாசிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் IU. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது துளங்கி கைப்பட்டது விளங்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் அதாவது அக்கறை அதிகரிக்கும். படித்து முடித்த மாணவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, அதாவது கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அலைபேசி வழியாக தொலைபேசி வழியாக நல்ல செய்திகள் நாடி வரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னிலிங்க பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PA. ஓம் விஜ்வராய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் விஜ்வராய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.